ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்கிஜா தமிழ். ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் செல்லையும் சரி, அமேசானோட கிரேட் இந்தியன் செல்லையும் சரி, நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குவீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட் இன்னும் திருந்தலமாமா, பட் அந்த கேன்சலேஷன் இல்லை, ஆர்டர் போடுவோமா, அந்த ஆர்டர் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் நம்மளே ஆர்டர் போடுறோம். அந்த ஆர்டரை போட்டால் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுறோம். இது இந்த வாட்டி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் பெருசாக, அதுவும் பர்டிகுலராக ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் வந்து நடக்கல. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டை மாற்றி கரெக்டாக வந்து அந்த ஹோம் அப்ளையன்ஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவையான அந்த ட்ராவலர் பேக், அது அப்புறமா ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ், இதுக்குலாம் வந்து இறங்கியிருக்கான். ஷூஸு, கிளாத்ஸ், இதுலலாம் இறங்கியிருக்கான் போல். நான் முந்தான நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி பேக்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தா அந்த ஷார்ட்ஸ் வீடியோ போடணும்னு நினைக்கிறதுக்குள்ளே ப்ரைசிங் வந்து ஒரிஜினல் ப்ரைசிங் வந்து போயிடுச்சு. லிட்டரலாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்கிற இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி 900 ரூபா இருக்க அந்த ட்ராலி பேக்ஸ் அந்த 100 ரூபா 350 ரூபா, அதுக்கடுத்து 600 ரூபா 650 ரூபா அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் போட்டு ஒரு ட்ராவலர் பேக்ஸ்லாம் வந்து போட்டுருந்தா. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, இவன் காசை சம்பாதிக்கிறதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கான். ஒரு 3 நாளைக்கு அவனுக்கு காசு தேவைப்படுது, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காசு யாரா தருவா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ, நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். அதை நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. நான் உடனே சரி ஓகேப்பா, நம்ம கேஷ் ஆன் டெலிவரியில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடுவோம், ப்ராடக்ட் வந்துருச்சுன்னா ஃப்ளிப்கார்ட் திருந்திட்டான், ப்ராடக்ட் வரல அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் திருந்தலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஃப்ளிப்கார்ட் திருந்தவே இல்லை. அது என்னன்னா ப்ராடக்ட் வரல, ப்ராடக்ட் வந்து அவனே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிட்டான். அது எப்போ கேன்சல் பண்ணால், நேற்று எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கால் வந்துச்சு. அந்த கால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா 1 எடுத்துங்க அப்படின்னாங்க. ஷிப்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. நான் 1 எடுத்துனா அதுக்கிறது கொஞ்சம் நேரத்தில் ஷிப்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆச்சு. 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடுச்சு. நானும் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் செல்லர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான்ன்றதுனால நான் அமைதியாக விட்டேன். இப்போ நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தனால எனக்கு எந்த விதமான காசும் லாஸ் இல்லை, ஃப்ளிப்கார்ட்டுக்கும் எந்த விதமான காசும் போல. ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் மோடில் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த விதமான கிரெடிட் கார்டோ இல்லை யூபிஐ எது எதுனாலும் பண்ணிக்கோங்க. எது பண்ணாலும் உங்களுக்கு 3-5 business days உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஆயிருக்கும். அந்த 3-5 business days தான் அவனுடைய மூலத்தனம், அவனுடைய லாபம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி நார்மலாக அதோடைய ப்ரைசிங் வந்து ஒரு 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் அப்படின்னா அதை இந்த மாதிரி கொஞ்சம் டைமுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் டக்குன்னு இல்லைப்பா ஒரு 400 ரூபாய்க்கு பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த 400 ரூபாய்க்கு உங்களால் பொருள் வாங்க முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டுட்ருக்கேன். அந்த 400 ரூபா 500 ரூபாவில் காமிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கண்டிப்பாக வேணும், இதுவே ப்ரைஸில் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க, கேஷ் ஆன் டெலிவரி போடுங்க. போட்டு ஒரு வேளை ப்ராடக்ட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு லாபம், ப்ராடக்ட் வரலை அப்படின்னா ஓகேப்பா நீ தான் ஏமாத்துற, நான் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்யூனாக நம்ம போயிடலாம். நம்ம வந்து காசு ஏமாற வேணாம். அதுக்கடுத்து 5-6 நாள் ஒரு வேளை ஆன்லைன் பேமெண்ட்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், 3-5 நாள் பிஸ்னஸ் டேஸ் எடுத்துக்கோ நம்ம ரிட்டன் வரதுக்கு. ரிட்டன் வர வரைக்கும் அவனுக்கு கால் பண்ணோம், ஏன்பா கேஷ் வரல அப்படி அப்படின்ற மாதிரிலாம் கஸ்டமர் கேருக்குள்ள பேசி உங்களுடைய மென்டல் பீஸே உடச்சு விட்ருவானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க, இது வந்து ப்ரைசிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய பேர் அந்த டெலிகிராம் டீல்ஸ்லாம் வந்து பார்த்துப்பீங்க, 1 ரூபாய்க்கு கிடைக்குது, 10 ரூபாய்க்கு கிடைக்குது, நான் அப்போ போய்ட்டு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணால் எவ்வளோ பேருக்கு வருதுன்னு தெரில, ஆனால் நிறைய பேர் கேன்சல் ஆகுது அப்படின்றது தான் ரிப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் இந்த கண்டிப்பாக நான் தெரியும்ப்பா இதோட ப்ரைஸ் 1000 ரூபா ஆனால் நான் இது 300 ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த டைம் காமிக்குதுன்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் சிஓடி போட்டுக்கோங்க. லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஃபோன்ஸில் நடந்துச்சு, ஐஃபோன்ஸில் அப்புறமா நிறைய லேப்டாப்ஸ்லாம் நடந்துச்சு. இந்த வாட்டி ஐஃபோன்ஸ்லேயே பெருசாக டீல் இல்லை அப்படின்றனால தலைவன் அப்படியே ரூட்டை மாற்றி ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷூஸு, கிளாத்ஸ், இதுக்கெல்லாம் வந்து இறங்கிட்டான். என்னோட ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் பூமா ஷூ வந்து ஆர்டர் பண்ணிருந்தான், அந்த பூமா ஷூவோட ரேட் 1500 ரூபா ஆனால் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 950 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ ஓகே ரீசனபுளாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டால் அதுவும் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து நடந்துருக்கு. இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நானும் இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். ட்ராலி பேக் போட்டேன் ஆனால் இனிமேல் ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை, எப்போவுமே ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீலர் ரொம்ப கிரேசியாக பார்க்குறீங்க, ஒரு 75% டிஸ்கவுண்ட் ஆகி வருது, 80% டிஸ்கவுண்ட் ஆகி வருதுன்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுங்க. உங்கள் காசை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் காசு தான், உங்கள் காசு தான் அவனோட மூலத்தனா. அடுத்த ஒரு 3-5 நாளைக்கு உங்கள் காசு அவன் வச்சிருப்பான், அவன் ஒரு பிஸ்னஸ் ரொட்டேஷன்லேயே வச்சிருப்பான். பேங்க்கில் வெளியே எங்கேயெல்லாம் போயிட்டு வாங்கினா இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும், உங்ககிட்ட வாங்கினா இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாதுல. இதனால தான் வந்து இந்த விஷயத்தை ஃப்ளிப்கார்ட் பண்ணிட்டு இருக்கா போல. நீங்கள் என்ன நினைங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேலில் என்ன ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாதிரி டாடா பைஸ் சொல்லுங்கள். நான் வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றிக்கோங்க.